வெல்கம் டு காக்கா பிரியாணி. ஒரு பெண் அழகா இருந்தாலே பின்னாடி நாலு கருவண்டுகள் மிக்கதாங்க செய்யும். அதே பெண் ஒரு நடிகா இருந்தா சொல்லவா வேணும். இப்படிதாங்க ஒரு கியூட் ஏஞ்சல் நடிகைக்கு சில பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. அந்த பிரச்சனையில அந்த நடிகை தலையிட்டு முதல்ல மொக்க வாங்குறாங்க. பின்னாடி புத்திசாலித்தனமா செம்மையா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டலும் பண்றாங்க. இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா பஞ்சு முட்டை போல கண்ணுங்க. அவங்க சிரிச்சாங்கன்னா ஆளே அவுட்டு. நடிகையோட பேரு பவித்ரா லட்சுமிங்க. இவங்கள குக்ஃபிட் கோமாளியில புகழ் கூட பண்ற லோட்டையெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் கூட்டமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பவித்ரா சலு கூட்டி இன்ஸ்டாகிராம்ல செம்ம செம்ம ஆக்டிவ்ங்க. ஆனா அவங்களோட ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி ரீல்ஸ் வீடியோவோ கலர்ஃபுல்லான போட்டோஸோ அவ்வளோ அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து அதை ரிவ்யூ பண்ணி மட்டும் போடுவாங்க. அது கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும். ஆனா இப்போ என்ன மேட்ருனா பவித்ரா சலு கூட்டி இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்கிறதுனால அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது போல இருக்குங்க. ட்விட்டர் அக்கௌண்ட்ல அம்மனியோட பேரோட பவித்ரா லட்சுமிங்கிற பேரோட ஏகப்பட்ட ஃபேக் ஐடிங்கள் உலா வந்துகிட்டு இருக்குங்க. அந்த ஃபேக் ஐடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஃபுல் போட்டோஸ் பவித்ரா பேசின வீடியோக்கள் அந்த டிவி ஷோல இருக்கிற சின்ன சின்ன கிளிப்ல தூக்கி அப்லோட் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்த பவித்ராவுக்கு மூக்கு மேல கோவம் வருதுங்க. ஏன்னா அவங்க ட்விட்டர்ல ஆக்டிவா கிடையாது. சும்மா பேருக்கு ஒரு ஐடி மட்டும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஐடியை விட ஃபேக் ஐடியில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதிகமா இருக்காங்க. அதனால அவங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. அதாவது அபிஷியல் ஐடி இதுதான், இதை மட்டும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, மற்ற ஐடி எல்லாம் பண்ணாதீங்க, நிறைய பேர் என்ன மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவம் இருக்கு, அதையும் நீங்க பார்க்க போறீங்க. Really thankful to all of you all, but சில pages they are pretending to be me. அது வந்து எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. நான் வந்து ட்விட்டர்ல அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது. நான் இன்ஸ்டாகிராம்லேயே இருந்து பழகிட்டேன். நான் அவ்வளோ ஆக்டிவா இல்லை ட்விட்டர்ல, அது ஏன்னு தெரியல. பட் அது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் தே மிஸ்யூசிங் மை நேம். ஐ எம் 200% நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேட். இது மட்டும்தான் என்னோட அஃபிஷியல் ட்விட்டர் ஐடி. அண்ட் இந்த ஐடிக்கு லவ் அண்ட் சப்போர்ட், நான் ஆக்டிவா இல்லைன்னா கூட நிறைய பேர் லவ் அண்ட் சப்போர்ட் ஷவர் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் யூ ஆர் கிவிங் மீ. எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. கியூட் ஏஞ்சல் கொஞ்சம் கோவமா பேசின வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது அவங்க அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ல வீடியோ போட்டிருக்காங்க. இதுதான் என்னோட ஐடி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாம விட்டுட்டாங்க. இதனால ஃபேக் ஐடி காரங்களுக்குலாம் செம்ம கொண்டாட்டுங்க. ஏன்னா பவித்ரா பேசின வீடியோவை தூக்கி அதாவது ஃபேக் ஐடியிலே வந்து அப்லோட் பண்ணி விட்டானுங்களா. அதனால ஆடியன்ஸுக்கு பவித்ராவோட ஒரிஜினல் ஐடி கடைசி வரைக்கும் தெரியாமையே போயிடுச்சுங்க. இதனால என்ன ஆச்சுன்னா அவங்க பதிலுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று போடுறாங்க. இந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவமாக இருந்தது. அதாவது கொஞ்சம் பிரில்லியண்டாக யோசிச்சு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் போய் பாருங்க. Hi all, this is Pavitra Lakshmi here. So last time na or video post panirundha idu mattum dhaan enoda Twitter account nu solittu, but and the video la enoda Twitter account mention panna ID mention panna maanta. So na post panni or 3-4 seconds le irukka ella account layum adhe video post pannitanga. So this is my only Twitter account. Thirupi solra, it's Pavitra Laksh abingiradhu mattum dhaan enoda original Twitter account. Adla mattum dhaan na adu mattum dhaan na handle pandren. So it's ITSPAVITRALAKSH. என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் இந்த ஐடி நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். மிச்ச ஃபேன் பேஜஸ் எல்லாம் என்னைய விட ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. என்னைய விட நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். பட் தென் ஐ எம் ரியலி நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தி ஸ்டஃப்ஸ் பீங் போஸ்டட் இன் தி அதர் அக்கவுண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் வந்து நான் போஸ்ட் பண்ற மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. I'm really thankful, first of all, என்ன விட நீங்க என்னோட அக்கௌண்ட் என்னோட நேம் அவ்வளவு ஆக்டிவா வச்சு என்னோட பாப்புலாரிட்டி வந்து இருக்கிறத விட ஜாஸ்தி பண்றதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் தென் இது மட்டும்தான் என்னோட ஒரிஜினல் ட்விட்டர் அக்கௌண்ட், இட்ஸ் பவித்ரா லக்ஷ். ஸோ என்னைய ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, என்னோட ஒரிஜினல் கான்டென்ட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மிச்ச ஐடி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க பூனைக்குட்டி இந்த வாட்டி டேலண்டாக வீடியோ போட்டிருப்பாங்க. அதாவது போன வாட்டி ஐடியை மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்களே, இந்த வாட்டி வீடியோவில் அவங்களோட ஐடியோ மென்ஷன் பண்ணிட்டு அவங்களோட ஐடியோட பேரை டெக்ஸ்டாக வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓட விட்டுருப்பாங்க. இப்போ எப்படி தான் காப்பி பண்ணுவீங்க சொல்லி செம்ம டேலண்டாக வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிசர் ஒன்று தட்டி இருக்க போலுங்க. அதாவது வீடியோ அப்லோட் பண்ணிட்டு மேலே ஒரு சின்ன ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் வாருங்க.
தெளிவான வீடியோ அறிவாளித்தனமா ஏதோ பண்ணியிருக்கேன், இதுக்கு மேல ஏதாச்சும் ட்ரிக் பண்ணாதீங்கடா சாமிங்களா, கண்டுபிடிச்சி காப்பி அடிக்காம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டலும் பண்ணி வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் பசங்க இதுல ஏதாவது ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி ஃபேக் அடியில் போட்டு விட்றானுங்க போல இருக்குங்க. ஆக்சுவலாக பவித்ரா லட்சுமி நாலு நாள் செம்ம கியூட்டாகவே ஆகிட்டு வராங்க. ஸோ பவித்ரா லட்சுமி ஃபேன் யாராச்சிருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பவித்ரா லட்சுமி பார்க்கும்போது எனக்கு சமந்தா பார்க்குற மாதிரி இருக்காங்க. நீங்கள் வேணால் அந்த பிக்சரை பாருங்களேன், செம்ம கியூட்டாக அழகாக இல்லை, சரி அவ்வளோதாங்க மேட்ரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நான் காக்கா பேச்சில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்துக்கிற அந்த பெல் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓகேங்களா. நீ டென் சேர்த்தட்டம் பா பாய்.